பெயராலே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனின் தாயும் நம் ஒவ்வொருவரின் தாயுமான நம்மை கண்ணுக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கிற அன்னை மரியாளில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் திருப்பூங்காவனத்தில் நாம் கால் பதித்து அந்த பீடத்தின்பாய் நாம் கண்ணீர் மல்க கரம் குவித்து நமக்காய் நம் குடும்பத்திற்காய் சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ அப்பா பையனா அம்மா பையனா என்று பாசமாய் கேட்போம். சொல்லு செல்லும், நீ அப்பா பையனா அம்மா பையனா என்று பிள்ளைகளை கொஞ்சுவோம். நான் இந்த பீடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளா? நிறைய பேர் அப்படி சொல்லுவீங்க. ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவ சகோதரனும் சகோதரியும் அம்மா பிள்ளை, அம்மா பிள்ளை. நீங்கள் நிற்கிற இடத்தை, உங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை, உங்களை நாளும் பொழுதும் கண்ணுக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கிற அந்த அன்னையை திருவுருவத்தை உற்று பார்க்கிற ஒவ்வொருவனும் உள்ளத்தில் உறுதிபட சொல்கிற வார்த்தை, நான் அம்மா பிள்ளை. இரண்டு அம்மாக்கள், ஒரு அம்மா நாவார ருசியார வயிறார அமுதுபடிக்கிற தாய், கண்ணால் காணுகிற தாய், இன்னொரு தாய் அந்த மேலுகத்தையும் எனக்கு காட்டுகிற உன்னதமான இயேசுவின் தாய். நாம் அம்மா பிள்ளைகள், அனாதைகள் அல்ல. அம்மா அடைக்கலமே அபயமே என்று சொல்ல நமக்கு ஒரு தாய் இருக்கிறார்கள். அந்த தாய் நம்மை வாழ வைக்கும் தாய், அந்த தாய் நம் கண்ணீரை துடைக்கிற தாய், அந்த தாய் வீழ்கிற போதெல்லாம் தூக்கி எடுக்கிற உன்னதமான தாய். அந்த தாயின் மடியில் வந்து இளைப்பாற இந்த திருப்படியில் ஆண்டோடும் வரம் கேட்போம். ஆண்டவரே, உம்மையே செதுக்கி உம்மையே ஒரு அற்புத பரிசாய் உலகிற்கு தந்த அந்த தாயின் கரத்தில் என்னையே நான் ஒப்பு கொடுக்க, தூய வாழ்வு வாழ, தூய ஆவியின் ஆலயமாய் என் உடலும் என் உள்ளமும் என் இல்லமும் இருக்க அருள்தாரும் என்று மண்டாடுவோம். தூய்மைக்கு எதிராக கட்டிக்கொண்ட எல்லா பாவங்களுக்காகவும் தலை தாழ்த்தி அந்த அன்னையின் பரிந்துரையில் இறைவனின் மன்னிப்பை வேண்டி ஒரு நல்லதொரு திருப்பலியில் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியால புது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புன்னகரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மேலிரக்க
அன்பே உருவான இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ அருள்வீராக. இவ்வாறு என்றும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சியை நான் கண்டேன். இறை வாக்கினர் எசக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2-5, 24-28. யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5-ம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னலடிக்கும் பெரு மேகத்தையும் அதனை சுற்றி சுடர்விடும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவினின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும் இரைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கிக் கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரலொன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் மகிமையால் நிறைந்துள்ளனர். விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். பல்லவி. வானமும் வையமும் உம் ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வரச் செய்தார்.
அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். அல்லேலூயா. பல்லவி, வானமும் மையமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கலிலியாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருந்த போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வழியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, இவ்வுலக அரசர்கள்
சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாயிருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தோர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அம்மா என்கிறார்கள், தாயே என்கிறார்கள், தயாபரியே என்கிறார்கள், அடைக்கலமே என்கிறார்கள், எங்கள் படைக்கலனே என்கிறார்கள். அந்த அம்மாவுக்குத்தான் எத்தனை ஆயிர தோத்திரமாலைகள். ஆனால் அந்த அன்னையின் புகழை பாட அத்தனை தோத்திரமாடுகினாலும் சொல்லி முடிக்க முடியாது என்றுதான் உண்மை. ஆயிரம் நாவு வேண்டும் அம்மா உன் அன்பின் புகழை பாட. நான்கே நான்கு சின்ன செய்திகளை சொல்லி இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன். இந்திய அளவிலே ஓட்டப்பந்தயம் வீராங்கனைகளுக்காக நடந்தது. ஒரு மாநிலத்திலிருந்து மிகச்சிறந்த பொறுக்கி எடுத்த தரமான வீராங்கனைகள் வந்திருந்தார்கள். அந்த அரங்கம் முழுவதும் அந்த போட்டியாளர்கள் எல்லாமும் இந்த அணிதான் ஜெயிக்கும், இந்த அணி ஜெயிக்காவிட்டால் எந்த அணி ஜெயிக்கும் என்று கேட்டார்கள். அவ்வளவு துல்லியம், அவ்வளவு பயிற்சி, அவ்வளவு டிட்டர்மினேஷன், தீர்க்கமான எண்ணம். ஆனியமாக செட் கோ என்றார்கள். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல அந்த பிள்ளைகள் ஓட்டமும் ஓடினார்கள். அவ்வளவு அற்புதமான ஓட்டம். இந்திய விளையாட்டு திடலுடைய சாதனையை அந்த நான்கு பிள்ளைகளும் முறியடித்தார்கள். முறியடித்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணி சாதனையை நிகழ்த்தி வெற்றி மேடை ஏறினார்கள். தங்கப்பதக்கம் காத்திருந்தது. நான்கு பேரும் அந்த மாநிலத்தினுடைய கொடியை முதுகிலே சுமந்து வாயெல்லாம் பல்லாக, கண்ணெல்லாம் வெளிச்சமாக, எல்லாரையும் பார்த்து கையசத்தவனமாக போடியத்தில் நின்றார்கள். தங்கப்பதக்கம் தரப்பட்டது. அடுத்த அணிக்கு வெள்ளிப்பதக்கம் தரப்பட்டது. மூன்றாவது அணிக்கு வெண்கலப் பதக்கம் கூட தரப்பட்டது. இங்கே இருந்தோ ஒரு குரல் வந்தது. We are sorry to announce those who won the gold medal are found to be cutting the track. ஓடுகின்ற போது எல்லைக்கோட்டை தொட்டதனால் அவர்களுடைய தங்கப்பதக்கம் அவரிடமிருந்து பறிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்ட போது அரங்கத்துக்கு அத்தனை பேரும் அதிர்ச்சிக்குள்ளார்கள். அந்த பிள்ளைகள் கண்ணீரில் ஆழ்ந்தார்கள். ஓடினாங்க, சூப்பராக ஓடினாங்க, வேகமாக ஓடினாங்க, வெற்றிக்காக ஓடினாங்க, வெறித்தனமாக ஓடினாங்க, ஆனால் ட்ராக்கை கட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த யூஸ்? கொடுக்கப்பட்ட தங்கப்பதக்கம் கையிலிருந்து தட்டி பறிக்கப்பட்டது. வாழ்வு என்பது வரையறைக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை. வாழ்வு என்பது வரையறைக்குள்ளாக ஓடுகிற ஓட்டம். போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். எல்லை மீறக்கூடாது, எல்லை மீறக்கூடாது. வி ஷுட் நெவர் கட் த ட்ராக். அந்த புனிதம் என்கின்ற கோட்டை தாண்டி எல்லை மீறிய பேச்சு, எல்லை மீறிய பார்வை, எல்லை மீறிய உரையாடல், எல்லை மீறிய உறவாடல் எங்கே போகிறது? ஒரு அரசன் மேல் மாடியிலே நடந்து கொண்டிருந்தான். கீழே ஒரு ஏழை பெண் வீட்டின் கூரை இல்லாமல் தடுத்து வைத்து அங்கு குடித்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவன் எல்லை மீறி பார்த்ததனால் கொலைகாரனாய் மாறிய கதையை 2 Samuel 11 வாசிக்கிறோம். எல்லை மீறிய பார்வை, எல்லை மீறிய பேச்சு, எல்லை மீறிய உறவு கொலையில் போய் நிற்கிறது. கடவுளை விட்டு தூர தூக்கி எறியப்படுகிற அபிஷேகத்தின் மனிதனை நாம் காண்கிறோம். எல்லை மீறாத வாழ்க்கை, மட்டுமரியாதையோடு வாழ்கிற வாழ்க்கை, தூய்மையின் வாழ்க்கை. இது முதலாவது. இரண்டாவது, இந்த உள்ளம் பேசுகிற பேச்சிலே உண்மை, பார்க்கிற பார்வையிலே தூய்மை, நடக்கிற நடத்தியிலே நேர்மை, வாழ்கிற உறவிலே உண்மைத்தன்மை. அதுதான் மாதா விரும்புகிறது. அம்மா என்று கரம் குவித்து கள்ள உறவிலும் தீய வாழ்க்கையிலும் வாழ்ந்தோம் என்றால் அது அன்னைக்கு செய்கிற துரோகம். தூய வாழ்க்கையற்றவர்கள், அதான் பெர்னாந்த் அவர்கள் அழகாய் சொல்வார்கள், மான்ஃபோர்ட் அவர்கள் மரியான் சனியின் சிம்ம சொப்பனமாக இருக்கிற அன்னையின் பக்தர் சொல்வார், நீ சாவான பாபத்தில் இருந்து கொண்டு ஜெபமாலை உன்னால் ஜெபிக்க முடியாது. யூ கேன் நாட் ப்ரே ஹோலி ரோசரி வென் யூ ஆர் இன் மார்ட்டல் சின். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க.
சாவான பாவத்தில் இருந்தோம்னா, ஆண்டுடைய அருளை இழந்தோம்னா, அந்த ஜவமால எடுக்க கை நடுங்கும், ஜவமால சொல்ல வாய் குளரும், துணிவு வராது. When you are in mortal sin, you can never pray holy rosary என்று சொன்னார். அந்த அன்னைக்கும் தூய்மைக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்காது. இரண்டாவது, மூன்றாவதாக அன்புக்குரியர்களே, அம்மா வந்து வீட்டில் ஒரு சின்ன மாஞ்செடி வச்சுருந்தாங்க. சின்ன செடி 3-4 மாதம் நல்லா காய்ச்சிச்சு. மாம்பழமாக மாம்பழம், மல்கவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், எங்கள் ஊர் மாம்பழம். பழம் வந்த உடனே 4 பழத்தை பறித்து, டேய் பகுசபாட்டை போய் கொடுறா அப்படின்னார். நான் அப்போ பூசுதி செய்கிற பையன், பையில் போட்டுட்டு கொடுணும் ஓடி போய், ஃபாதர் மம்மி கொடுத்தாங்க அப்படின்னார். டேய் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டா, உங்கள் வீட்டில் எது மொதந்தாலும் சாமி கொண்டு கொடுக்குறீங்க, தேங்க்ஸுன்னு சொல்கிறா அப்படின்னாங்க. நைட் சனிக்கிழமை சாயங்காலம் கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பை வாங்கலான்னு போகிறேன். போனால் ஃபாதர் சொல்கிறாரு, டேய் என்னென்ன பழம் கொண்டு வந்தேன் அப்படின்னார். ஃபாதர் மாம்பழம் தானே ஃபாதர், மல்கோவா ஃபாதர், நல்ல ஹைப்ரிட் குவாலிட்டி ஃபாதர் அப்படின்னு கசக்குதுரா அப்படின்னார். ஆ என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க, மாம்பழம் கசக்குமா? அது சேலத்து மாம்பழம் கசக்குமா? தித்திக்கும் மாம்பழம், மல்கோவா மாம்பழம் அப்படின்னு சொல்லி பாடி காமிச்சா, அப்படி காதை பிடிச்சிட்டு போய் ஒரு பீஸுக்கு வெட்டி சாப்பிட்றா அப்படின்னார். சாப்பிட்டேன், மாம்பழம் கசந்துச்சு. முதோ முறையாக வாழ்க்கையில் பார்க்குற மாம்பழம் கசந்துச்சு. அப்படியே பைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து, மம்மி ஃபாதர் ஒரு பீஸ் வெட்டி கொடுத்தாரு, நீங்கள் கொடுத்த பழத்தில் பழம் கசக்கதுங்க மம்மி அப்படின்னாங்க. அம்மா அம்மா உட்காந்து யோசித்தாங்க, எப்படி மாம்பழம் கசிச்சு கத்தியில் வர கசப்புக்குதா, பாவக்காய் வெட்டி விட்டு வெட்டிட்டாரா ஃபாதரு அப்படிலாம் கேட்டுட்டு வெளியே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு கண்ணே அப்படின்னாங்க. என்னங்க மம்மி அப்படின்னேன். டே இந்த மாமரம் செடிக்கு அந்த பக்கமும் வேப்ப மரம், இந்த பக்கமும் வேப்ப மரம், அதனால் இந்த வேப்ப மரத்து வேருங்க போய் மாமரத்து வேரை சுற்றி அந்த வேருடைய சக்கை இழுத்து இதனுடைய கசப்பை அதில் போட்டுச்சுரா, அந்த மரத்தை வெட்டிடுறா அப்படின்னாங்க. சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சி மனசில் அப்படியே ஞாபகம் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, யார் கூட இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மாமரம், மல்கோவா மாமரம், தித்திக்கும் மாமரம், இனிக்கிற மாமரம், உங்களை சுற்றி வேப்ப மரம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை கசக்கும். வேப்ப மரத்தை வேரோடு வெட்டி எடுக்கணும். உங்களுக்குள்ளாக நச்சுத்தன்மை, உங்களுக்குள்ளாக கள்ள உறவு, உங்களுக்குள்ளாக தீய எண்ணம், உங்களுக்குள்ளாக ஆசை பாசை காட்டி ஆண்டவரை திருப்புகிற எண்ணங்கள் மனிதர்களை அறவே வெட்டுங்கள், அறவே வெட்டியறியுங்கள். மறுக்காமல் அவர்களை எந்திர கல்லை கல்லில் கட்டி கடலில் கழுத்தில் கட்டி கடலில் தூக்கியறியுங்கள் என்று சொல்கிற ஆண்டவர் வார்த்தை நினைத்து பாருங்கள். இடர்கள் வரக்கூடாது. யாரால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். ஒரு மாசத்த சின்ன குழந்தையை, ஒரு மாசத்த பெண் பிள்ளையை, ஒரு மாசத்த இளைஞனை யாராவது இடரலாக இருந்தார்கள், அவர்கள் வேப்ப மரத்தை போல, வேப்ப மரத்தை போல நம்மை நச்சுத்தன்மைக்குள்ளாய் கொண்டு போவார்கள். இடத்த காலி பண்ணோம் அல்லது இடத்தை விட்டு அவங்களுக்கு அழைப்பிட வைக்கணும். அதுதான் டொமினிக் சபையை சொல்கிறார், பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகு, பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகு. நிறைய சமயத்தில் அந்த துணிவு, அந்த தெளிவு, போ அப்பாலே சாத்தன் என்று சொல்கிற தைரியம் நமக்கு வரவில்லை. சும்மா பேசுவோம், சும்மா தானே பேசுகிறோம், 40 காசான ஒரு காலு, சும்மா பேசுவோம். இந்த சும்மான்றதே பெரிய ப்ராப்ளம். இந்த சும்மா செல்ல தொடர்றது, சும்மா அந்த சர்ஃபிங் பண்ணுறது, சும்மா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறது, கடைசீட்டில் அப்படியே உள்ளம் உடைந்து போய், கண்கள் கலங்கி போய், நிம்மதி இல்லாமல், தூய்மை இல்லாமல், ஆண்டுடைய அருள் இல்லாமல் தவித்து போகிற, புழுங்கி போகிற வாழ்க்கை நமக்குள்ளாக தெரியும். தூய்மையாக வாழ்வது என்பது தூய்மையான சூழலிலுமை வாழ வைப்பது, தூய்மையான சூழலிலுமை வாழ வைப்பது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, தூய வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு கொடை. அந்த பெண்ணுக்கு 15 வயது தான், 15 வயது, சுருள் சுருளான முடி, அருமையான குறுகுறு என்ற கண்கள், சிரித்தால் குழி விழுகிற கன்னங்கள், அந்த பெண்ணை பார்க்கிற ஒவ்வொரு மயங்கி போவார்கள். இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை கடவுள் படைத்திருக்கிறார் என்று சொல்லி மயங்கி போனார்கள். அந்த பிள்ளை அழகு மட்டுமல்ல, ஆண்டவர் பற்றிய பயத்தில் இருப்பாள். 7 கிலோமீட்டர், சனிக்கிழமை சாயங்காலம் அவங்க ஊருக்கு பஸ்ஸு கிடையாது, வண்டி கிடையாது, 7 கிலோமீட்டர் நடப்பாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் மாதா பூசைக்காக வீட்டிலேருந்து கோயிலுக்கு போனால் 7 கிலோமீட்டர், ஆன்வர்ட் ஜேர்னி 7 கிலோமீட்டர்ஸ், ரிட்டர்ன் ஜேர்னி 7 கிலோமீட்டர்ஸ், நடந்தே போகும், நடந்தே வரும். 45 நிமிஷம் பூசை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு பாசனம் பண்ணிவிட்டு பக்தியோடு திரும்பி வரும். ஒழுக்கம்னா ஒழுக்கம், பக்தினா பக்தி, நேர்மனா நேர்மை, தூய்மைனா தூய்மை என்று வாழ்கிற பரிசுத்தமான ஒரு ஏஞ்சலிக் ஃபிகர். அவ்வளோ அழகான சகோதரி. அந்த பிள்ளை சமையல் அறையிலேயே காய்கறி வெட்டி கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் வந்தான்.
அவன் உள்ளத்திற்குள்ளாக கபட எண்ணம், அவன் மனதிற்குள்ளாக இச்சை, அவருடைய பார்வையிலே தூய்மை இல்லை. என் ஆசைக்கு இணங்கு, இங்கே யாரும் இல்லை என்று சொன்னாள். அப்பாலே போ சாத்தானே என்று அவள் சொன்னாள். நீ என் இச்சைக்கு இணங்காவிட்டால் உன்னை நான் கொலை செய்வேன் என்றாள். நீ செத்து போவனே ஒழிய ஆண்டவருக்கு எதிராக சா பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாள். வெறி பிடித்த அந்த மிருகம் கத்தி எடுத்து 14 முறை குத்தியது, 14 ஸ்டாபிங்ஸ். 14 முறை ஆளை குத்திய அந்த சகோதரி கதறினால், இரத்த வெள்ளத்தில் மிதந்தாள், இறக்கவில்லை. 3 நாட்கள் படுத்த படுக்கையாய் 14 கத்தி குத்துக்களை தாங்கி கொண்டு இருந்தாள். சுத்துமுத்தும் இருக்கிறவர்கள் அவனை பிடித்தார்கள், அடித்தார்கள், சுவற்றோடு கட்டி வைத்தார்கள். சாகும்போது அந்த பிள்ளை சொன்னது, அலெக்சாண்ட்ரோ, நீ என் அழகை பார்த்தாய், என் சிரிப்பை பார்த்தாய், என் வெள்ளை தோலை பார்த்தாய், நான் தூய ஆவின் ஆலயம் என்பதை நீ பார்க்க மறந்துவிட்டாய். நான் செத்து போவேன், ஆனால் ஆண்டவருக்கு எதிராக பாவம் கட்டிக்கொள்ள மாட்டேன். மாசற்றத்தை சிந்தனை நினைத்தாய், இந்த பரிசுத்தாவின் ஆலயத்திற்குள்ளாய் நீ ஒரு நாள் வாழ்ந்து பார், ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி, உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவள் மறித்து போனாள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் அந்த சகோதரியை 50,000 மக்களுக்கு முன்பாக புனித மரிய கரொற்றி என்று அறிவித்தார். அந்த சமயத்தில் முன் வரிசையில் அவங்க அம்மா அமர்ந்திருந்தார்கள், பின் வரிசையில் தங்கை அமர்ந்திருந்தார்கள். பீடத்திலே அலெக்சாண்ட்ரோ 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து திரும்பி வந்து மனம் மாறி உலகை வெறுத்து பாலைவனத்தில் 10 ஆண்டுகள் வாழ்ந்து குருமடத்தில் சேர்ந்து குருவாகி அதே பீடத்தில் அமர்ந்து கண்ணீரோடு திருப்பலியை கண்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. எதற்காக சொல்லுகிறேன், தூய வாழ்வு என்பது உங்களை கோயிலாக மாற்றும், அடுத்தவர்களை பக்தர்களாக மாற்றும், உங்கள் தூய்மை அத்தனையும் நிறைவாய் மாற்றும் என்றுதான் ஆண்டவரின் செய்தி. தூய வாழ்வு வாட இருவிடம் வரம் கேட்போம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, தாய் என்கிறவர் தருகிறவர், அம்மா தாமா என்பதே அந்த தாயின் குணம். வாரி வழங்கும் அந்த தாயிடம் அருளுக்காய், அன்புக்காய், தூய்மைக்காய், வாழ்வின் வளத்துக்காய் மன்றாடி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த அன்னையே, கானாவோ திருமணத்தில் பற்றாக்குறையே கண்டுணர்ந்து அன்பு மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி சுவைமிக்க ரசத்தை அளித்து புதுமை நிறைந்த அன்னையே, இங்கு கடந்து வரும் அனைத்து பக்தர்களின் குறைகளையும் கண்டு உணர்ந்து சுவைமிக்க நிறைவான வாழ்வை தினமும் அளித்து உமது கனிவான பார்வைக்குள் வைத்து ஆசீர்வதிக்கும்படி அன்னையே உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை மிக்க இறைவா, உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். நீங்கள் சென்ற ஆண்டவரின் திருத்தலத்தை எழுப்புங்கள் என்று தாவீதை உரைத்தது போல, எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் ஒருமனப்பட்டு பங்கு தந்தையுடன் இணைத்து இத்திருத்தலத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறைவான வாழ்வளிக்கும் உயிர்ப்பின் ஆண்டவரே, எம் பங்கில் பணியாற்றிய குருக்கள், கன்னியர்கள், அன்னையின் பக்தர்கள், முக்கியமாக மறைந்த அருட்தந்தை ஜோசப் எப்ரஹாம் அவர்களுக்காகவும் மற்றும் எங்கள் குடும்பங்களில் அன்னையின் மீது பாறை போன்ற விசுவாசத்திலே வாழ்ந்து மறைத்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றியை தந்தள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் தேவனே என்று உமது பெயரை அறிவித்து இறைவா, ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின, எல்லா நோயாளிகளையும் குணமாக்கி எங்கள் பிணிகளை தாங்கி கொண்டு எங்கள் துன்பங்களை எல்லாம் சுமந்து இந்த ஆலயத்திற்குள் கடந்து வரும் ஒவ்வொரும் நோயாளிகளையும் உம் காயப்பட்ட கரங்களால் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அம்மா, மரியே, தாயே, தயாமரியே, ஆசிர்வதியும் அம்மா, அற்புதமான இந்த நாளிலே உம் பாதம் கூடி வந்து உம் பாதத்தை பற்றி நம்பிக்கையோடு ஜெபித்த எங்கள் ஜபங்களை இயேசு வழியாய் எங்களுக்கு பெற்று தந்திருள்ள உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே இஜபங்களை உம்மிடம் ஏறெடுக்கிறோம். இவற்றை ஆண்டவர் வந்து பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். Thank you.
இதோ இதோ என்னை தந்தே நிறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாய் ஒரு குடும்பமாய் கொடுக்கிற இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிஞ்ச பியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நடத்தினத்திற்காகவும் நமது கையின்றி பலி ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, இப்பழி பொருட்களோடு மக்களின் ஜபங்களை ஏற்றிருளவும் வேண்டுகிறோ. இவ்வாறு உம்முடைய திருமகளின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்களின் ஜபங்கள் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாளை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தையும் கனிவையும் ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெறும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்க பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடித்து வரச் செய்கிறீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து அர்ப்பணித்து பாடுவதாவது. சுத்தரே, மூவுலகிறைவா
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கேளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்முடன் மண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்புக்குரிய பேராயர் பீட்டர் மச்சாடோ ஆண்டகை, எல்லா திருநிலினர் ஆகிய புனிதர் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து அன்னையின் கரத்தை பற்றி ஜபமாலி ஜபித்து அவருடைய சீடத்தில் வாழ்ந்து மறித்த ஒவ்வொரு நல்ல ஆன்மாவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது திருமுக ஒடியினுள் ஏற்றருளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மண்டாடுகிறோம்.
இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மேற்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்துக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போஸ்துக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தெழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிந்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே.
இதோ உறவரின் சபரி, இவரே உலகின் பாவங்களை போக்கிறவர், இவரே தம் சொந்த தாயை நம் ஒவ்வொருவரின் தாயாய் தந்து நாளும் பொழுதும் நம்மை காக்கும் நல்ல இயேசு. இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர், ஆண்டவரே நீர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சு சுமகும் ஒரு தெய்வம் உண்டு, அவனினை வெல்ய போதும் சிலுவை மறத்து என் பாவம் சுமந்து கலந்தாரே உயிரோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோ. என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையின் கரத்தை பற்றி தூய வாழ்வு வாட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.